நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம். அத்தியாவசியமான காய்கறிகளின் விலை உச்சத்தில் இருக்கிறது. இதனை குறைக்க வேண்டும், மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்கிற வகையில் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது குறித்து முதலமைச்சர் அதிகாரிகளோடு ஆலோசனையில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து வேளாண்மைத்துறை சார்பாக என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர். தக்காளி மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்திருக்கிறது. விண்ணை மட்டும் விலைவாசியை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலோசனைக் கூட்டம் முடிந்த பிறகு அந்தந்த துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர். அது சம்பந்தமான காட்சிகளையும் நாம் பார்த்தோம். உழவர் சந்தைகளிலும் நியாய விலை கடைகள் மூலமாகவும் தக்காளி தற்போது விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ச்சியாக சென்னை மட்டுமின்றி தமிழகத்தின் பல பகுதிகளுக்கும் இந்த சேவை விரிவுபடுத்தப்படும் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அனைவருக்கும் விலை குறைந்த அளவில் பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பது குறித்து ஆலோசனை நடைபெற்றது. முதலமைச்சர் தலைமையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்ற பிறகு துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறார். இஞ்சி, சின்ன வெங்காயம், பருப்பு வகைகளின் விலையும் உயர்ந்திருக்கிறது. இது பற்றியும் ஆலோசனைக் கூட்டத்தில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கு என்னென்ன நடவடிக்கைகளை செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் உடனடியாக செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டறியலாம். ரமேஷ், ஆலோசனைக் கூட்டம் நடக்கும்போது சொல்லியிருந்தீங்க பல்வேறு விவகாரங்கள் குறித்து இதுல விவாதிக்கப்படும் அப்படின்னு. ஆலோசனை கூட்டம் முடிஞ்சிருச்சு, என்னென்ன அம்சங்கள் குறித்து பேசியிருக்காங்க? அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுத்திருக்காங்க? முதலமைச்சர் தொடக்க உரையாற்றும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது உழவர் சந்தைகளில் காய்கறி விற்பனையை அதிகப்படுத்த வேண்டும், அதே போல மாநகராட்சி நகராட்சி பகுதிகளில் நடமாடும் காய்கறி. இப்ப நீங்க கொரோனா காலத்துல பாத்தீங்கன்னா வீடு தேடி வந்து காய்கறி எல்லாம் வந்துச்சு. அந்த டாடா ஏசி சொன்ன குட்டி யானை அந்த வாகனம் மூலியமாக வந்து வித்துட்டு போனாங்க. அது போன்று விற்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அங்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கார். தற்போது வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம், அதே போல கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன், இந்த துறையுடைய அதிகாரிகள் உள்ளிட்ட ஆர்டிஎஸ் ரெவன்யூ கோஆபரேட்டிவ் சொசைட்டியுடைய இயக்குநர் ரிஜிஸ்டர் அவரும் வந்திருக்கிறார். இது போன்ற உயர் அதிகாரிகள் தான் வந்து இங்கிருந்து உத்தரவிட்டாதான் நாங்க வந்து கலைமடை வரை வந்து போய் வேலை செய்ய போறாங்க. எனவே அறிவிப்பு வெறியாக இருக்கிறது. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாகனங்கள் மூலமாக வீடு தேடி காய்கறிகளை கொண்டு செல்லும் போது இது போன்ற நடுவுல வந்து விற்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை என்பது குறையும். அந்த அடிப்படையில் தான் இந்த மீட்டிங் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனைக்கு பிறகு முதலமைச்சருடைய விரிவான செய்தி குறிப்பாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம பியூசிஎஸ் கடை, இந்த அமுதம், அதே போல சிந்தாமணி கடைகள்லாம் இருக்கு. அங்க வந்து பருப்பு விலை உள்ளிட்ட முக்கியமான பொருட்களை விட வந்து குறைக்கிறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட ஒரு பண்டு இருக்கு, 150 கோடி ரூபாய் இந்த கார்பஸ் பண்டு இருக்கு. அந்த பண்டை எடுத்து போட்டு குறைந்த நேரடியாக வணிகர்களிடமிருந்து இந்த பருப்பு கொள்முதல் செய்து 90 ரூபாய்க்கு தோரம் பருப்பு, 90 ரூபாய்க்கு வந்து உளுத்த பருப்பு விற்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகிருக்கிறது. மணிமாறன், நடமாடும் காய்கறி கடைகள் பத்தி சொல்லிருந்தீங்க, அது இயங்குதா? நிச்சயமாக தற்போது அது இயங்கவில்லை என்பது உண்மைதான். ஆனா ஏற்படுத்த வேண்டும். கொரோனா காலத்துல ஒரு நல்ல ஒரு வெற்றியை கொடுத்தது. ஏன்னா வந்து எல்லாருமே கோயம்பேடு போக முடியல, நிறைய பேர் மார்க்கெட் தேவைப்பட்ட மார்க்கெட் போக முடியல, அவங்க என்ன பண்ணாங்க, இது போன்ற வந்து நேரடியா ஒரு தொழில் முனைவோர்களுக்கும் வாய்ப்பா இருந்தது. நேரடியா வந்து வணிகர்கள்ட்ட வாங்கினது அவங்க ரேட் போட்டு வித்துட்டு இருந்தாங்க. அந்த அடிப்படையில வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் உள்ளிட்ட பொருட்களும் மற்ற காய்கறிகளும் இது போன்ற வந்து வீடு தேடி கொண்டு செல்வதற்கான நடமாடும் காய்கறி கடைகளை உடனடியாக எத்தனை எண்ணிக்கை என்பது குறித்த அறிவிப்பும் இன்றைக்கு வர இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இதை தொடங்க வேண்டும் என்பதுதான். இதுல விருப்பம் உள்ள தொழில் முனைவோர்கள், நிறைய பேர் இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருப்பாங்க, அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை அரசு சார்பில் கொடுத்து அவர்களை வந்து தொழில் முனைவோராக ஆக்க வேண்டும் என்பதும் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மணிமாறன், ரமேஷ், நம்ம பல சமயங்களில் பாக்குறோம் விவசாயிகள் வந்து பறிக்கும் கூலிக்கு கூட கட்டுப்படி ஆகவில்லை என்பதற்காக செடியிலேயே விட்டுவிட்டோம் தக்காளியை அப்படின்லாம் சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். விலை உயரும் பொழுது நடவடிக்கை எடுக்கின்ற அரசாங்கம், விலை குறையும் பொழுது எங்களுக்கான இழப்பை ஈடு செய்ய வேண்டும் அப்படின்ற கோரிக்கையும் விவசாயிகள் முன்வைக்கிறது பார்க்க முடியுது. விவசாயிகளும் பாதிக்கப்படக்கூடாது, மக்களுக்கும் அதிகமான விலையில பொருள் கிடைக்கூடாது, மலிவான விலையில கிடைக்கணும், இது பத்தி எல்லாம் பேசப்பட்டிருக்கா? நிச்சயமாக அது குறித்தும் பேசப்பட்டிருக்கிறது. நீங்கள் சொல்வது உண்மைதான். ஆனால் வந்து இந்த விலையேற்றம் உண்மையிலேயே விவசாயிகளுக்கு போய் சேர்ந்தால் நல்லதுதான். ஆனால் வந்து இடைத்தரகர்கள் இப்ப வந்து இதே தக்காளி வந்து ஊர் பக்கத்துல வந்து 10 ரூபாய்க்கு வாங்கி இங்க வந்து 100 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்றது, அந்த 90 ரூபாய் யாருக்கு போய் சேருது அப்படின்றதான் கேள்வியா இருக்கு. அதே வந்து விவசாயி 60 ரூபாய்க்கு கொடுத்தா அதுக்காக தான் இந்த உழவர் சந்தைகள் ஏற்படுத்திருக்காங்க. உழவர் சந்தைகள் தற்போது தாலுகா அளவில் தான் இருக்கிறது, இன்னமும் வந்து கடைமடை வரை போய் சேரவில்லை.
சென்னை போன்ற இடங்களிலும் உழவர் சந்தை என்பது குறைவாக தான் இருக்குது. ஏன்னா இங்க வந்து உழவர்கள் நேரடியாக வர முடியாதுன்றதுனாலதான் வந்து மார்க்கெட்டுகள் அதிகமா இருக்கிறன. இது போன்ற இடங்களிலும் இது போன்ற வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதும், 12,000 கிராமங்களிலும் இது போன்ற உழவர் சந்தைகளை ஏற்படுத்தி தர வேண்டும். ஏன்னா அங்கே கிராமப்பகுதியிலும் மக்கள் தொகை ஏறிவிட்டது. இது வந்து இந்த உழவர் சந்தை கான்செப்ட் 1996 கலைஞர் ஆட்சியில கொண்டு வந்தது ஒரு திட்டம். எனவே இதையும் வந்து இன்னமும் அதை விரிவுபடுத்தணும், அதற்கான பண்டுகள் வேணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். நீங்க உழவர் சந்தையெல்லாம் கட்டணம் கட்டணும், அங்க ஒரு வேளாண் ஆபீஸ் இருப்பாரு, அங்க வந்து எந்த தரகரப்பு பஸ்ல கொண்டு போனா பொருட்களை ஃப்ரீயா கொண்டு போகணும். இது போன்ற சலுகைகளை இன்னமும் கொண்டு போகணுன்றதான் எதிர்பார்ப்பா இருக்குது. மணிமாறன் இணைப்பில இருங்க ரமேஷ். விலைவாசியை கட்டுக்குள் கொண்டு வருவது தொடர்பாக முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட்டார். அப்போது அவர் பேசியவற்றை இப்போது பார்க்கலாம். தக்காளி, சிறிய வெங்காயம் போன்ற பொருட்களின் விற்பனை தொடங்கப்பட்டுள்ளது. இவை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும். இது தொடர்பாக பல்வேறு துறையைச் சார்ந்த நீங்கள் உங்கள் துறை மூலமாக அத்தியாவசியப் பொருட்கள் அனைத்து கூட்டுறவு சங்க அங்காடிகளிலும் நியாய விலை கடைகளிலும் சந்தை விலையை விட குறைவாக கிடைக்க ஏற்பாடு செய்திட வேண்டும். தேவைப்பட்டால் இதற்கென தமிழ்நாடு உணவுப் பொருள் வாணிபக் கழகத்தின் மூலம் கொள்முதல்களை மேற்கொள்ளலாம். அதே சமயம் அத்தியாவசியப் பொருட்களின் பதுக்கப்படுவதை கடுமையாக கண்காணித்து உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். குடிமைப் பொருள் காவல்துறை இதில் தனி கவனம் செலுத்திட வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். அத்தியாவசியப் பொருட்கள் சட்டத்தின் கீழ் தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அடுத்தபடியாக தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள உழவர் சந்தைகளில் காய்கறிகள் விற்பனை அதிகப்படுத்த வேண்டும். காய்கறிகளின் விலை உயர்ந்தாலும் அதன் பலன் நேரடியாக விவசாயிகளுக்கு செல்லவில்லை என்று கேள்விப்படுகிறேன். இதனை சரி செய்ய உழவர் சந்தைகளின் செயல்பாடு பெரிதும் உதவும். எனவே இதில் வேளாண் துறை தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். கோவிட் காலத்தில் செயல்படுத்தப்பட்டது போல நடமாடும் காய்கறி அங்காடிகளை தற்போது பெருமளவில் மாநகராட்சி மற்றும் தோட்டக்கலைத்துறை மூலம் தொடங்கலாம். இப்போது துறை அலுவலர்களாகிய நீங்கள் உங்களது துறைகள் மூலம் மேற்கொண்ட மற்றும் மேற்கொள்ள உள்ள நடவடிக்கைகளை பற்றி தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். விலைவாசி உயர்ந்தாலும் அதன் பலன் விவசாயிகளுக்கு சென்று சேரும்படி பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவுறுத்தல்களை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். இது குறித்த விவரங்களை பிறகு விரிவாக பார்க்கலாம். நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் TRY TMT கம்பிகள் உறுதியின் அடையாளம்.